எதிராக நாடு தழுவிய 15 நாள் போராட்டம். வரும் 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அத்வானி துவக்கி வைக்கிறார். லோக்பால் அமைப்பை ஏற்படுத்த 2 மசோதாக்கள் தயாரிக்கும் திட்டம் இல்லை, வீரப்ப மொய்லி அறிவிப்பு. சென்னையில் வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தம், சதீஷ்குமாரை கொன்ற குற்றவாளிகளை கைது செய்ய கோரிக்கை. தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மேலும் மாற்றம், அர்ச்சனா ராமசுந்தரம் பயிற்சி பிரிவு ADGP, சேலம் நகர காவல்துறை ஆணையர் சொக்கலிங்கம். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழலை ஒழிக்க வேண்டும், கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளது. ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை எதிர்த்து அண்ணா ஹசாரே மற்றும் பாபா ராம்தேவ் ஆகியோர் உண்ணாவிரதம் இருந்ததன் பின்னணியில் RSS இயக்கம் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் வருகின்ற 23ஆம் தேதி 300 இடங்களில் தர்ணா, ஆர்ப்பாட்டம், கொடும்பாவி எரிப்பு, தெருமுனை நாடகங்கள், பொம்மலாட்டம், ஊர்வலம் ஆகியவை நடைபெறும் என்றும், அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இப்போராட்டங்கள் தீவிரமாக நடத்தப்படும் என்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடக்க நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி, அனந்த்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். 15 நாட்கள் இந்த பல்வேறு வகை போராட்டங்கள் நடைபெறும் என்றும் பாஜக கூறியுள்ளது. உயர் பதவியில் இருப்பவர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க லோக்பால் என்ற அமைப்பை ஏற்படுத்துவதற்கான மசோதா தயாரிக்க 2 வரைவு அறிக்கைகள் மத்திய அமைச்சரவையின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட மாட்டாது என்று மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். லோக்பால் சட்ட மசோதா தயாரிப்பு குறித்து அண்மையில் ஆலோசனைக் குழு கூட்டம் நடந்தது. நீதித்துறையில் உள்ளவர்களையும் இந்த வரம்பில் சேர்க்க வேண்டும், லஞ்ச ஊழலில் ஈடுபட்டதாக புகார்களுக்கு உள்ளாகும் அரசு அதிகாரிகளை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற யோசனைகளையெல்லாம் மக்கள் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதில் லோக்பால் விசாரணை வரம்பில் பிரதமர் பதவியை சேர்ப்பதா வேண்டாமா என்பதில் இறுதி முடிவை அரசு இன்னமும் எடுக்கவில்லை. சிவில் சங்க உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள்தான் என்ன, சிந்தனைதான் என்ன என்று எவரும் வெளிப்படையாக தெரிந்து கொள்ளும் வகையில் முழுமையாக தெரிவிக்காமல் மூடு மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பு தன்னுடைய உத்தேச யோசனைகளையும் நடவடிக்கைகளையும் இணையதளத்தில் அனைவரும் அறியும் வகையில் அன்றாடம் வெளியிட்டு வருகிறது என்று சட்ட அமைச்சர் கூறினார். இதுபற்றி மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி செய்தியாளர்களிடம் பேசியபோது, வரும் திங்கட்கிழமை மீண்டும் சந்தித்து கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள முயற்சி செய்வோம் என்றார். அதன் பிறகும் கருத்து வேறுபாடுகள் தீரவில்லை என்றால் இரு தரப்பின் கருத்துகளும் மத்திய அமைச்சரவையின் பரிசீலனைக்கு தெரிவிக்கப்படுமே தவிர மசோதா தொடர்பாக 2 வரைவு அறிக்கைகளை தயார் செய்து அனுப்ப மாட்டோம் என்றார் வீரப்ப மொய்லி. வழக்கறிஞர் சதீஷ்குமாரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற பயிற்சி வழக்கறிஞர் சதீஷ்குமார் கடந்த 13ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் ICF ஏரியில் கண்டெடுக்கப்பட்டது. வழக்கறிஞர் சதீஷ்குமாரின் கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேற்றும் இன்றும் எழும்பூர் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் சாலை மறியல் போராட்டம் மற்றும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இதேபோல் சதீஷ்குமார் கொலையை கண்டித்து சேலம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் 1000கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரியிலும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நீதிமன்றங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை வழக்கறிஞர் சங்க சுப்புவின் மகன் சதீஷ்குமார் அவர்கள் கொலை செய்வதை கண்டித்தும் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை என்பதை வலியுறுத்தியும் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கிறோம் என்பதை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருகிறார்கள்.
ஏடிஜிபி திருமதி அர்ச்சனா ராமசுந்தரம் பயிற்சி பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஏடிஜிபி ஆர் சேகர் சென்னை குற்றப்பிரிவு சிஐடி பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சேலம் நகர காவல்துறை ஆணையர் சுனில்குமார் சிங் சென்னையில் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சேலம் காவல்துறை ஆணையராக கே சொக்கலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து துறை துணை ஆணையராக எம் ஜெயபாலனும் சென்னை தீநகர் துணை ஆணையராக எம் அசோக்குமாரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலில் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு தக்க நேரத்தில் செயலிழக்க செய்ததால் நிகழவிருந்த பெரும் நாசவேலை தவிர்க்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இருந்து இன்று காலை கொல்கத்தா கிளம்ப கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் தயாராக இருந்தது. அப்போது ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் கவுஹாத்தி ரயில் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு ரயில் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டதில் பயணிகள் இருந்த 5 எண் கொண்ட பெட்டியில் வெடிகுண்டுகள் பால்கேன் போன்ற அலுமினிய வாளியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவற்றை வெடிகுண்டு நிபுணர்கள் கைப்பற்றி செயலிழக்க செய்தனர். அவ்வாறு கைப்பற்றப்பட்ட பால்கேனில் 8 கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்தது. அது வெடித்திருந்தால் பெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கும், அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது என போலீசார் தெரிவித்தனர். இதனால் ரயில் நிறுத்தப்பட்டு பல மணி நேர பயணம் தாமதமானது. ரயில்வே நிலையத்தில் பயணிகள் அனைவரும் பதட்டத்துடன் காணப்பட்டனர். இந்த வெடிகுண்டு சம்பவ பின்னணியில் நக்சல்கள் ஈடுபட்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பணி செய்யும் ஊரில் தங்கியிருந்து பணியாற்றாத கிராம நிர்வாக அதிகாரிகள் மீது உயர் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையைச் சேர்ந்த கே எஸ் விவேகானந்தம் என்பவர் தாக்கல் செய்த பொதுநலன் குறித்த மனுவில் கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு அதிக பணிகள் உள்ளன. நிலவரி வசூலித்தல், சாதி சான்றிதழ், பிறப்பு இறப்பு ஆவணங்கள் பராமரிப்பு, இயற்கை சீற்றம் பற்றிய அறிக்கை அளித்தல் உட்பட பல பணிகள் அவர்களுக்கு உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே அவர்கள் எந்த ஊரில் பணியமர்த்தப்படுகிறார்களோ அந்த ஊரில் தங்கியிருந்து இந்த பணிகளை கவனிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பணியாளர்கள் விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பல கிராம நிர்வாக அதிகாரிகள் பணி வழங்கப்பட்ட ஊரில் இருப்பதில்லை. மாறாக சொந்த ஊர்களில் இருந்து கொண்டு இந்த பணிகளை சரிவர செய்வதில்லை. எனவே இதற்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் ஒய் இக்பால், நீதிபதி டி எஸ் சிவஞானம் ஆகியோர் பிறப்பித்த உத்தரவில் கிராமங்களில் கிராம நிர்வாக அதிகாரிகளும் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர்களும் அவர்களுக்கு பணி அளிக்கப்பட்ட ஊரில் தங்கி பணியாற்றுவதில்லை, பட்டணங்களிலோ அல்லது மாவட்ட தலைநகரங்களிலோ இருந்து கொண்டு பணிகளை செய்கிறார்கள், என்றாவது ஒருநாள்தான் கிராமங்களுக்கு செல்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். நிர்வாக அதிகாரிகள் கிராமங்களில் தங்கியிருந்து வேலை செய்யவில்லை என்று புகார் வந்தால் அவர்கள் மீது கண்காணிப்பு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உத்தரவின் நகல் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். மத்திய அரசின் நிறுவன பங்குகளை விற்பதற்கான வழிமுறைகள் அடங்கிய கையேட்டினை நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி புதுடெல்லியில் வெளியிட்டார். மத்திய அரசு நிறுவனங்களின் பங்குகளை விற்பதன் மூலம் 40,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட அரசு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே சில நிறுவனங்களின் பங்குகளை விற்றபோது கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் இந்த கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கையேட்டினை நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி வெளியிட்டார். விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரின்போது இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்ற விதிமீறல்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த இந்தியா முயற்சி எடுக்க வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்தின் தொலைக்காட்சி ஒன்றில் தமிழர்கள் கொலை செய்யப்படும் காட்சிகள் சில தினங்களுக்கு முன் வெளியாகின. மனதை உறைய வைக்கும் இக்காட்சிகள் உலக நாடுகளுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் இலங்கையில் மனித உரிமை மீறல் அப்பட்டமாக நடந்துள்ளதாக கூறியுள்ளார். ஆகவே இதுகுறித்து இலங்கை சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவு இட வேண்டும் என்று இங்கிலாந்து பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளில் சேர விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு ரேண்டம் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் MBBS BDS படிப்பில் சேர 21,000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்தனர். விண்ணப்பங்களை ஆய்வு செய்த பிறகு 20,765 மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கட் ஆஃப் எண்கள் அடிப்படையில் MBBS மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒரே கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்துள்ள மாணவர்களை ரேங்க் பட்டியலில் வரிசைப்படுத்த ரேண்டம் எண் வழங்கப்படுகிறது. சுகாதாரத்துறையின் இணையதளம் www.tnhealth.org மற்றும்
மற்றும் அரசின் இணையதளம் www.tn.gov.in ஆகியவற்றில் ரேண்டம் எண் விவரத்தை மருத்துவ கல்வி தேர்வுக்குழு வெளியிட்டுள்ளது. MBBS BDS படிப்பில் சேர விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் இணையதளத்தில் தங்கள் விண்ணப்ப எண்ணை பூர்த்தி செய்து 10 இலக்க ரேண்டம் எண்ணை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாணவர்களுக்கு June 21 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி அரங்கில் முதல்கட்ட கலந்தாய்வு June 30 தொடங்குகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை ஆராய 9 கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமை செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி இந்த குழுவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது தலைமையில் 8 உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். மத்திய இடைநிலை கல்வி வாரிய முன்னாள் இயக்குநர் பாலசுப்பிரமணியன், தனியார் பல்வி நிர்வாகிகள் விஜயலட்சுமி, ஸ்ரீனிவாசன், ஜெயதேவ், திருமதி ஒய் ஜி பார்த்தசாரதி, தேசிய கல்வி ஆராய்ச்சி பேராசிரியர்கள் திரிபாதி, அனில் சேத் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். பள்ளி கல்வித்துறை செயலாளர் சபிதா, இயக்குநர் வசுந்தரா தேவியும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் 2 உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவு இடப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஊழலை ஒழிக்க வேண்டும், கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளது. உயர் பதவியில் இருப்பவர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க லோக்பால் என்ற அமைப்பை ஏற்படுத்துவதற்கான மசோதா தயாரிக்க 2 வரைவு அறிக்கைகள் மத்திய அமைச்சரவையின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட மாட்டாது என்று மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சதீஷ்குமாரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை ஆராய 9 கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.